நேயர்களே, இந்த அருமையான வீடியோ தொகுப்பு மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ தொகுப்பிலே நாம் பார்க்க போவது பல்வேர் சிகிச்சை அப்படின்னா என்ன. பல்வேர் சிகிச்சை என்றால் என்ன? இது நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரணமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அதிகமான சந்தேகமும் பல காரியங்களும் இருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இப்போது பல் வலி அப்படின்னே நம்ம பல் டாக்டர்கிட்ட போவோம். பல்ல மிக ரொம்ப வலி வந்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே அவர் பார்த்துட்டு வேர் சொத்தையாக இருக்குது, பல் வேரை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்றைக்கி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது பொதுவாக நமக்கு யாருக்குமே பல் உடனே வலிக்காது. பல்லில் கருப்பாக ஒரு சின்ன புள்ளி ஏற்பட்டு அது கூச்சமாக இல்லை நமக்கு ஒரு லேசான வலி வந்து அதுக்கப்புறம் தான் சிவியரான வலி வரும். இது யாரும் மறக்க முடியாது. ஏன்னா யாருக்குமே ஒரே நாளில் பல்வலி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பல்வலிங்கிறது நமக்கு வந்து ஒரு லேசாக ஆரம்பித்து அதிகமாக வருகிற ஒரு காரியம். நிச்சயமாக இந்த ஆரம்ப கட்டத்திலே பல் மருத்துவத்திற்கு நீங்கள் மருத்துவருக்கு வந்து நீங்கள் சரி பண்ணலாம். இதை பற்றி தெரியாமல் அலட்சியம் பண்ணுறனால தான் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. இப்போ பல் வேர் சிகிச்சைன்னு என்னென்னா, பல்லை சுற்றிலும் மூன்று பகுதி இருக்கும். எனாமல் என்று சொல்லக்கூடிய வாயில் காணப்படுகிற அந்த வெள்ளை பகுதி, நடுவில் இருக்கிற அந்த பல் மெனாமலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மஞ்சளாக தெரியும் பல் அப்படின்னு அந்த டென்டின் என்று சொல்லக்கூடிய அந்த லேயர், மூன்றாவது பல்ப் என்று சொல்லக்கூடிய அந்த லேயர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூன்று லேயர்லேயும் வித்தியாசமான தன்மைகள் இருக்குது. எனாமல் என்று சொல்லக்கூடிய லேயரிலே உப்பு படிவம் இருப்பதனால அதில் வலி எதுவும் வராது. ஸோ அந்த உப்பு படிவம் இருக்கிறனால இப்போ நம்ம சாப்பிட்ற இனிப்பில் இருக்கிற அந்த அமிலத்தன்மை, இனிப்பு சாப்பிட்டு அது பல்லில் உட்கார்ந்துருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு பல்லில் உட்கார்ந்து அது வாயில் இருக்கிற கிருமிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது லாக்டிக் ஆசிட் என்ற அந்த அமிலம் சுரக்கப்பட்டு அந்த அமிலம் என்ன பண்ணுது, பல்லோட ரியாக்ட் ஆகும் பொழுது அது பல்லை பாதிப்பு ஏற்படுத்துது. பல்லை பாதிப்பு ஏற்படுத்த உடனே பல்லில் அந்த எனாமல் போன உடனே அந்த இடம் கருப்பாகுது. கருப்பானுன்னு கிருமிகள் அதன் வழியாக உள்ளே போய் நமக்கு பெரிய ஓட்டையாக, எப்படி வந்து ஒரு மரத்தை கரையான் அரிக்குதோ அதே மாதிரி பல் கிருமிகள், ஸ்டெப்டோகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருமி பல்லுக்குள்ளே கடந்து சென்று அது பல்லை அப்படியே சேதப்படுத்துகிறது. டென்டின் லேயருக்குள்ளே வரும்பொழுது நமக்கு கூச்சமாகவும் அது பல்ப் லேயருக்குள்ளே வரும்பொழுது வலியாகவும் ஏற்படுகிறது. இப்போது பொதுவாக பல் வலிதான் ஒரு ஆளை பல் மருத்துவரிடம் அழைத்து செல்கிறது, அவராக வருவதில்லை. இதுதான் பிரச்சனை. நமக்கு ஆண்டவர் நல்ல யோசிக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார். நாம் ஏன் இந்த பல்லை போய் பார்த்து ஒரு நேரத்திற்குள் சரி செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். ஏன்னா பல்லுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, பல்லுக்கு வந்து தேவையில்லாத வலி ஏற்படுகிறது. இதையெல்லாம் நம்ம நிச்சயம் அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், பல் மருத்துவரிடம் நம்ம எர்லியராக வர்றது ரொம்ப நல்லது. இப்போ பல் மருத்துவர் வந்த உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, இது உங்க ஆழமாக இருக்குது இந்த சொத்தை, ஸோ இதை நான் நார்மலாக அடைத்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முதலாக ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, வலி வந்த பின்னர் அந்த பல்லை நம்ம அடைக்க இயலாது. நம்ம அடைத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த கிருமி உள்ளேயே இருக்கப்பட்டு இந்த கிருமி கண்ணுக்கு தெரியாதனால டாக்டர் எவ்வளோதான் க்ளீன் பண்ணி அடைக்கும் பொழுது அந்த பல்லின் அடிப்பகுதி, பல்லுக்குள்ளே இருக்கிற அந்த டென்டின் பகுதியெல்லாம் மாவு மாதிரி ஆகிடும். அந்த டைமில் நம்ம அடைக்க முற்பட்டோன்னா அந்த கிருமி உள்ளேயே இருந்து அது இரத்தத்தோடு கலந்து அந்த இடத்துல ஒரு சீல் மாதிரி வச்சு பல்லுக்குள்ளே மிக அதிக வலி ஏற்படும். ஸோ அப்படி மிகுந்த அதிக வலி ஏற்படும் பொழுது நமக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வலிக்காக பயந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடனே மாத்திரை வாங்கி போடுறோம். அது மிகுந்த தவறு. இல்லை ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப தவறு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமான பாதிப்பை நம்ம உள்ளே வைத்துக்கொண்டே நம் அதாவது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், கல்லறையில் அழகாக வெள்ளையடிக்கப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி பல்லுக்கு மேலே அழகழகாக நம்ம பேஸ்ட்டு மாத்திரையெல்லாம் போட்டு ஏமாத்துறோம். ஸோ நிச்சயம் பல் டாக்டர்கிட்ட போகணும். எர்லியராக பார்த்து அவர் என்ன செய்வார்னா, வேர் சிகிச்சை என்று சொல்லக்கூடிய அந்த பல்லுக்குள்ளே ஒரு துளை போட்டு சில நுணுக்கமான சில கருவிகளை வைத்து, ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய சில ஃபைல்ஸை வச்சு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் நீக்கி உள்ள மருந்துகளை வைத்து, கால்சியம் ஹைட்ராக்சைடு போன்ற மருந்துகளை வைத்து நல்ல அழகாக சுத்தம் செய்து உங்களுக்கு அந்த பல்லை சரி செய்வார். அப்புறம் மருந்து வைத்து சரி செய்த பின்னர் அந்த வலி போய்விடும். பின்னர் நீங்கள் அடைத்து கொள்ளலாம். நம்ம இதை செய்வதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நல்ல தேர்ந்தெடுத்த நிபுணரோ நல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 30 நிமிடத்தில் மேக்ஸிமம் நீங்கள் இதை முடித்து வெளியில் வந்து விடலாம். அப்பேற்பட்ட இந்த காரியத்தை நீங்கள் செய்ய தடை செய்ய வேண்டாம்.
செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாய் அப்படின்னு அது வரைக்கும் செலவாகலாம். ஏன்னா இதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், நிபுணருடைய ஃபீஸ் மற்றும் அந்த நேரத்திற்குரிய காசு என்று உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆரம்பத்திலே பண்ணிங்கன்னா உங்கள் பல்லை நீங்கள் நிச்சயம் காப்பாற்ற முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த சின்ன வீடியோ மூலமாக வேர் சிகிச்சைன்னா என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டீங்க. தயவு செய்து உங்கள் பல்லில் கருப்பாக புள்ளி இருந்தாலோ இல்லை கருப்பாக உங்களுக்கு சொத்தை இருந்தாலோ நிச்சயமாக நீங்கள் போயிட்டு உங்கள் பல் டாக்டரை பார்த்து இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வீடியோவை இத்துடன் நிறைவேற்றி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.